ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல் தமிழ் வில்லேஜ் பேர்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற ப்ராப்ளம், ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இருக்கிற அந்த பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீரியட்ஸ் பெயின், தைராய்டு ப்ராப்ளம், இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ பிசிஓடி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதனால நிறைய பேர் கன்சீவ் ஆகிறது வந்து டிலே ஆகும். ஸோ இப்போ பாடி ஹீட் இருக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ட்ரிங்க் வந்து நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரிங்க் வந்து யாரெல்லாம் குடிக்கலாம், எப்படி குடிக்கலாம், என்ன ப்ராப்ளம் இருந்தால் எப்படி குடிக்கலான்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோரும் கற்றாழையும் ஆலிவேரா ஜெல், இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் இருக்கிற இந்த நேச்சுரலான ஆலிவேரா ஜெல் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கடையில் இருக்கிற ஆலிவேரா ஜெல் எல்லாமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக எடுக்கலாம், டெய்லியுமே எடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எடுக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் வந்து ஜஸ்ட் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துட்டீங்க, ஒரு 250-300 ml வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமான அளவு. ஸோ நீங்கள் வந்து இது எவ்வளோ நாள் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 30 days வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் ஃபுல்லாக வந்து க்யூர் ஆகிடும். நீங்கள் வந்து ஒரு 1 week அப்புறமே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்து உங்கள் உடம்புல தெரியும். 1 weekலிருந்து 1 month வரைக்கும் இது வந்து ஆகும். ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து இதோட இந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். இதை வந்து இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து மோர் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஹோம்மேட் தயிர்லேருந்து மோர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து படியும், அதை வந்து கண்டிப்பாக எடுத்துடணும். அந்த வெண்ணையோடு சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எந்த ஒரு யூஸ்மே இருக்காது. பிகாஸ் அந்த எண்ணெய், அந்த வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு தான். ஸோ நீங்கள் வந்து மத்து இருந்துச்சுன்னா கடைஞ்சிக்கலாம், இல்லை பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கிட்ட மத்தும் இல்லை பீட்டரும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து 2 சொம்பு வச்சுட்டு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா மேலே வந்து ஏடு மாதிரி, லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 5 or 6 times இந்த மாதிரி நீங்கள் எடுத்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த வெண்ணெய் எல்லாமே நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த வெண்ணெய் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் வந்து அதிலிருந்து கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து கீ, அதாவது நெய் கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 5-6 times வந்து அதில் இருக்கிற அந்த வெண்ணெய் எல்லாமே எடுத்து அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் அளவுக்கு நான் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற அந்த முள்ளையும் மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறதையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் ஒரு எல்லோயிஷ் க்ரீன் மாதிரி இருக்கிற அந்த ஜெல்லை வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. அதை வந்து நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதால் வந்து என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா டயரியா வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சமாக வந்து மோர் ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. ஸோ பல்ஸ் மோடில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அப்படியே கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அலிவேராஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மசிஞ்சு வராது நம்மளுக்கு அரைஞ்சி. அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக மோர் விட்டு நல்லா பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 weekly நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கிரைண்ட் ஆகாமல் இருந்தாலும் அது வந்து பிரச்சனை இல்லை. பட் நல்லா அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ வந்து நீங்கள் வச்சுருக்கிற அந்த மோரில், மொத்த மோர் இருக்கு இல்லையா, அந்த மொத்த எல்லா மோர்லேயும் வந்து நீங்கள் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஸோ கலந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 300 ml வரைக்கும் குடித்தா அதுவே வந்து போதுமான அளவு. ஸோ இதை வந்து நீங்கள் டெய்லியும் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஸோ செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். செகண்ட் மெத்தட் வந்து அதே மாதிரியே 2 பல்ப் அளவுக்கு, அதாவது 2 medium size இருக்கிற ஆலிவேரா அந்த லீஃப் எடுத்து
அதே மாதிரி ப்ராசஸ் தான் மேலே சைடில் இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிறது மேலே க்ரீன் கலர் ஸ்கின் எல்லாத்தையுமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மோரையும் அதே மாதிரி வெண்ணெய் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறதுல நாம் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆலிவேஜ் அந்த ஜெல்லை எடுத்து அந்த மோரில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் மோரில் போட்டு அடிக்கும் போதே ஃபுல்லாக வந்து கரைஞ்சி வந்துடும். சப்போஸ் கரையலை அப்படின்னாலும் கரைஞ்சிரும், ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும்தான் கரையாமல் நிற்கும். அதையுமே வந்து நீங்கள் கடித்து சாப்பிட்றலாம். இது வந்து கசக்கெல்லாம் கசக்காது. உங்களுக்கு கடித்து சாப்பிட்ற வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து வழுவழுன்னு இருக்கிறதால நீங்கள் குடிக்கும் போதே அது நார்மலாக முழுங்கிட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஜெல்லை ஃபுல்லாக இருக்கிறத கட் பண்ணி அடித்து நல்லா கடித்து சாப்பிட்டாலே ரொம்ப வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா அடிச்சுக்கோங்க. ஒரு 3-4 times அடிச்சிங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணி போட்டிருக்க அந்த ஜெல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடும். சப்போஸ் அது ஒரு சிலது மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கரையாமல் இருக்கும், அதையுமே வந்து நம்ம குடிக்கும்போது நார்மலாக வந்து முழுங்கிடலாம், அது வந்து எந்த டிஸ்டர்பும் இருக்காது. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே ரெண்டுமே வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதை வந்து காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டமக்கில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 300 ml அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் மேலே சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 month ஃபுல்லாகவே வந்து கிளியர் ஆகிடும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய கண்ணால் வந்து பார்க்க முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.